ஒரு குழந்தையின் தன்மையை போன்றது தான் என்கின்ற பொருள். மிக மிக மென்மையானது, அன்புமயமானது. அதில் அன்பு என்ற வார்த்தைக்கு உண்டான பொருளான அன்பின் வெளிப்பாடான செயல்களோ உணர்ச்சிகளோ கூட அங்கே இல்லை. ஒரு குழந்தை சும்மா தான் இருக்கும். சும்மா இருக்கிறதே, வெறுமனே இருக்கிறதே அதனுடைய உன்னத நிலை. பெற்றவர்களும் மற்றவர்களும் ஒற்றவர்களும் வாரி அணைத்து கொள்வார்கள், கொஞ்சுவார்கள். அதுதான் நம் சுரூபம். நம்முடைய சுரூபமும் அப்படித்தான் இருக்கிறது. நமது ஆழ்ந்த உறக்கம் அது தெவிட்டாது இன்பத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது. அளவு கடந்த இன்பம், எல்லையில்லாத இன்பம், ஆரம்பம் நடு முடிவு அற்ற இன்பம். விவரிக்க வார்த்தை இல்லைங்க, வர்ணிக்க வார்த்தை இல்லைங்க. உணர்ச்சி மயமா புத்தி மயமா வாழறது தான் வந்து ரொம்ப இடர்படுகின்றோம். ஒவ்வொரு எண்ணமும் உணர்ச்சி மேலிட்டு நிர்பந்திக்கின்றது. தனி மனிதனாக நீயே உன்னுடன் போராடு, உன் நானுடன் போராடு, உன்னுடைய மற்ற குரூப்பு அத்தனையுடன் போராடிக்கொண்டே இரு. எண்ணமாக நினைத்து நினைத்து விதும்பு, வதங்கு, வாடு, துன்பப்படு. எண்ணமே இல்லைங்க. ஒரு 1.5 வயசு கிட்ட ஒரு குழந்தை கிட்ட பெருசா எண்ணம் கிடையாதுங்க. நீங்களா கம்பல் பண்ணி டிவி முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஆனந்திக்கிறதெல்லாம் ஆனந்தம் சொல்லி அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும். சகஜமாக இருத்தலே அது ஆனந்தமாக இருக்கின்றது. ஆனா ஞானத்துல வந்து இது தெவிட்டாத ஒரு இன்பமாக ஓயாமல் முடிந்துவிடும். எண்ணம் இருக்காது, உணர்ச்சி இருக்காது. எல்லாம் அந்நிய பொருட்கள், அந்நிய பொருட்கள். கண்ணாடியில் தெரியும் பிரதிபிம்பங்கள் கண்ணாடியினுடைய விளங்கும் தன்மை ஆகாது. அந்த விளங்கும் தன்மை வந்து தான் பிரதிபிம்பங்களால் சூழப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு தெரியாம கூட அந்த போர்ஸ்ல எல்லாம் கேப் இல்லாம ஆகாயத்தை கூட அப்படியே காமிக்கோங்க. ஆகாயத்து பக்கம் நீல வானத்தை நோக்கி ஒரு கண்ணாடி இப்படி திருப்பினா நீல வானத்தை அப்படியே பிரதிபலிக்கும். ஆனால் வெளியில இருக்கிற நீலவானம் போலவே அது நீலவானம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அது வெள்ளை கலர் தான், அது ஆக்சுவலா ஒரே கலர் தான், பகல் நேர சூரிய வெளிச்சம். ஸோ அது கூட திரிபுற்று நீலவானமாக தெரிகின்றது. இரவில் மை இருட்டாக கருப்பாக தெரிகின்றது. இங்க வந்து நுட்பத்துக்குள்ள போக போக உணர்ச்சி மயமாக இருக்கும் நானை அப்படியே கிடத்தி விட்டு அதை எப்படியே தாண்ட வேண்டும், அப்படியே தாண்டிடணும். அடர்ந்த மௌனம் இருக்கும். மனத்தை வந்து மௌனத்துல ஓய செய்யணும். தனி உணர்ச்சிகளை அச்சலத்துல கரைத்து அமிழ்த்தி விட வேண்டும். உடம்பினுடைய பிரஜையெல்லாம் கூட கிடையாது ஞானஸ்திரியில. அவ்வளோ சும்மா இருத்தல், சும்மா 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 சும்மானா, அதுதான் ஞானிக்கும் குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம். குழந்தைக்கு அறவே தெரியாது. ஐந்தறிவு ஜீவன் வரைக்கும் கள்ளம் கபடம் இல்லாமல் உணர்ச்சிகளால் விலங்கிடப்பட்டு அவைகள் விவகரிக்கின்றன. இப்படி விவகரிக்கணும்ன்றது கூட தெரியாது. சுயமாக ஒரு பிரதிபலிப்பு அவைகளுக்குள் நடக்காமல் அடர்த்தியாக உணர்ச்சிகள் அவைகளாக ஐந்தறிவு ஜீவர்களில் வெளிப்படுகின்றன. குழந்தையிடம் ஒன்றும் வெளிப்படுவதில்லை. கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து பிடிவாதங்கள், ஆகாத்தியங்கள், எதிர்பார்ப்புகள், கோபதாபங்கள், சலிப்புகள், அலுப்புகள், பிடித்தது பிடிக்காதவைகள், இவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சூழுகின்றது. வந்த வழியே தான் நம்ம போகணும். இப்போ கூட ரங்கதுரை ஆரம்பிக்கும்போது சொன்னார், ஒரு விஞ்ஞானமாக எளிய முறையில் சுவைத்திருக்கின்றார் ரமண மகரிஷி. சத்தியம், பரமசத்தியம். எடுத்த எடுப்பில் எண்ணமே இல்லாமல் எண்ணம் அப்படியே ஒடிந்து விழுந்து விடுகின்றது. அதை விட மென்மையாகிவிடும் அகந்தை, மலிந்து விடும், நலிந்து விடும்.